வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களுக்கு தமிழ் மிஸ் பேசுகிறேன் தெரியும் இன்னைக்கு குரூப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன எழுத்துக்கள் இயல் நான்கில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் மனப்பாட பாடலில் அடம் பார்த்தோம் இல்லையா நூலகம் நோக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் இதே நம்ம வகுப்புலேயும் பார்க்கலாம் சரியா ஸ்கூல்லையும் பார்க்கலாம் இப்போ ஆன்லைன் கிளாஸ்லையும் பார்க்கலாம் அப்போ இன எழுத்துக்கள்னா என்ன இனம்னால் என்ன ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம பேசுகிறோம் இல்லையா பேசும்போது அந்த உச்சரிக்கும் போது அந் அதுக்குள்ள முயற்சி பிறக்கும் இடம் அந்த எழுத்து பிறக்கக்கூடிய இடம் இது ரெண்டில் வந்து ஒற்றுமை உண்டு அவ்வாறு உள்ள எழுத்துக்கள் வந்து என்ன என்று சொல்லப்படும் அப்படின்னா இன எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் இப்போ மெய் மெய் எழுத்துக்களை வந்து நம்ம மூன்று வகையாக பிரிக்கிறோம் இல்லையா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினத்தை எப்படி சொன்னோம் கச்சட்ட தப்புற கச்சட தப்பற வல்லினம் அடுத்து மெல்லினம் என்ன நம்ம என்ன இடையினம் என்ன இரல்ல வளல அப்படின்னு சொல்றோம் சொற்களில் மெல்லினம் மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெய் எழுத்து வரும். அப்போ ஆறு வல்லின வல்லினமெயெழுத்துகளும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். அப்ப வல்லினத்திற்கு மெல்லினம் இனம். பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மெல்லின எழுத்தை தொடர்ந்து அதற்கு இனமான வல்லெழுத்து தான் வரும். இங்கே பாருங்க திங்கள் கொடுத்துருக்காங்களா மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் எழுத்து பாருங்க க ங ச ந ட ங ங ங ங இன் அப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சு சொல்லி பாருங்க இப்போ இதில் இருக்கிறது என்ன வல்லினத்திற்கு இடமான மெல்லினம் தோன்றி போனது மெல்லினத்துக்கு பக்கத்தில் வல்லினம் என்ன செய்து வருது இங்கு வந்து மெல்லினம் பக்கத்தில் இக்கு வருதா இஞ்சு இச்சு இன்னு இட்டு இந்து இத்து இம் இப்பு இன்னு இரு அப்போ வெளிநத்திற்கு இனமான எழுத்து வரும் இதுதான் என்ன இன எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க அடுத்து இடைநெழுத்துக்கள் என்ன இறல வள்ளலை இடைநெழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் தான் இடைநெழுத்துக்கள் ஆறும் என்ன ஒரே இனம் தான் பாருங்கள் அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ அ உ உச்சரிக்கும் போது பாருங்கள் அது உச்சரிக்கும் போதும் சரி அந்த எழுத்துக்கள் பிறக்கு இடமும் சரி ஒன்னோடு ஒன்று ஒற்றுமையாக இருக்கா அ ஆ இஇ உ ஏ ஏ ஐ ஈ ஒரே மாதிரி உச்சரிக்குதா ஒரே மாதிரி இனமா இருக்கா ஓ ஓ ஆ ஊ இதெல்லாம் என்ன இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களே போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் இப்ப ஆ குறில் ஆ என்ன நெடில் அப்போ குரிலுக்கு நெடில் இன எழுத்துக்கள் ஆகும் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் இப்போ ஐ பாருங்க ஐக்கு என்ன போட்டோம் ஈ போட்டோம் இல்லையா ஐக்கு இன எழுத்து என்ன ஐ வந்து நெடில் இல்லையா ஈ வந்து என்ன குரில் அதுபோல் ஓ அவு வந்து என்ன நெடில் ஊ வந்து என்ன குரில் அப்போ மெய்யெழுத்துக்கள் மட்டுமல்லாது உயிரெழுத்துக்களிலும் என்ன உண்டு குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஐக்கு வந்து ஈ என்பது இன எழுத்து அவுக்கு வந்து ஊ என்பது இன எழுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரல் எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அலப்படைன்னா என்ன ஓவோதல் தூவும் தலி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லில் உயிர் எழுத்துக்களை சேர்ந்து வருவது இல்லை உயிர் எழுத்துக்களை சேர்ந்து வருவதில்லை ஆனால் அலப்படையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குரல் எழுத்து வரும் அலப்படையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே மட்டுமே இன எழுத்து இல்லை ஆயுத எழுத்துக்கு என்ன கிடையாது இன எழுத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இங்கே அப்படின்னு சொன்னால் இன எழுத்துனா என்ன அப்படின்னா எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி இதில் ஒன்னோடு ஒன்று என்ன செஞ்சிருக்கும் ஒற்றி இருப்பது ஒற்றுமிடம் இருப்பது தான் என்ன இன எழுத்துக்கள் அதில் மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் வந்து என்ன செய்யும் இனமாக வரும் அடுத்து இடைநெழுத்துக்களும் ஆறும் ஒரே இனமாகும் இரள ஆறும் ஒரே இனம் அடுத்து உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்கு நெடிலும் நெடில் எழுத்து குறிலும் என்ன செய்யும் இன எழுத்துக்களாக வரும் ஆயுத எழுத்துக்கு என்ன கிடையாது இன எழுத்து கிடையாது அலப்படையில் மட்டும் குரிலை தொட தொடர்ந்து அதற்கு இனமான நெடில் எழுத்து என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியான விடை பாருங்கள் இதில் வந்து மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் எது மெல்லினத்திற்கான இன எழுத்து மெல்லினத்துக்கு இன எழுத்து என்ன வள்ளினா இல்லையா அப்போ மஞ்சள் இஞ்சி பக்கத்தில் என்ன வந்திருக்கு ச அப்போ அது சரி வந்தான் இந்து பக்கத்தில் தா அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி இம்பு பக்கத்துல பி இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணில் அப்படி கொடு தவறானது கல்வி அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல என்ன வரணும் கல்வி வரணும் கண்ணில் தப்பாக கொடுத்துருக்காங்க கல்வி அப்படின்னு வரணும் அப்போ இதில் என் மெல்லிடத்திற்கு இனமான இன எழுத்து இடம்பர சொல் என்ன கல்வி அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு எது ஆவன் பாருங்க வென்றான் அந்த இடத்துல இடையை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பெரியராக வரணும் இல்லையா அப்போ அதுதான் என்ன தவறான சொல் அடுத்து பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக அதாவது தவறாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல என்ன வரணுங்க திருத்தி எழுதணும் தென்றல் தன்னகரம் மூணு சுழின்னு வந்திருக்கா இங்கே என்ன வரணும் ரெண்டு சுழின்னு வரணும் அதான் சரி தென்றல் அடுத்து கண்டம் இங்கே ரெண்டு சுழி வந்திருக்கா சரியான சொல்லி என்ன மூன்று சுழி கண்டம் நன்றி நிதி என்ன வந்திருக்கு இடையினம் ஆனால் என்ன வரணும் வள்ளினம் வரணும் பெருசு வரணும் நன்றி மண்டபம் ரெண்டு சுழின்னு வந்திருக்கா எங்கள் அண்ணன் வரணும் டன்னகரை வரணும் மூணு சுழி வரணும் அப்போ இது போல் என்ன செய்யணும் பார்த்து எழுதணும் நமக்கு இது படிக்கும்போது என்ன செய்யும் தெளிவாக புரியும் இதில் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்குது அதை நான் வந்து கிளாஸில் வரும்போது உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன் நீங்கள் வந்து இதை எழுதி போட்டுறேன் நீங்கள் புக்கில் எழுதிக்கோங்க கிளாஸர்க் நோட்டில் இந்த இலக்கணப் பகுதி என்ன செய்ய வேண்டாம் எழுத வேண்டாம் சரியா இதுக்கு பதில் நான் என்ன கொடுக்குற அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த துணைப்பாடம் பார்த்தோம் இல்லையா அந்த துணைப்பாடம் நூலகத்தை தூக்கி அதுலேருந்து என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதை மட்டும் எழுதுனா போதும் இது எழுத வேண்டாம் பார்க்கலாம் இன எழுத்துக்கள் என்றால் என்ன எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி ஆகியவற்றில் உள்ள ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் இது நீங்கள் புக்கிலே எழுதிக்கிட்டால் போதும் அசைன்மெண்ட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டில் இலக்கண பகுதிக்கு எழுத வேணாம் துணைப்பாட பகுதிக்குள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் அசைன்மெண்ட்டில் கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதுமானது சரி மாணவர்களே மீண்டும் வகுப்பில் சந்திக்கலாமா நன்றிம்மா